நம் யாவரும் கண்களை மூடி கர்த்தருந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தர் நம்மை கூடியவரை செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தினார். ஸ்தோத்திரம். அவர் இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மை நுழைய செய்திருக்கிறார். நம் யாவரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் நம்மை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், அவரை நம் கனப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாதத்தின் முதல் ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதி தரும்படியாக, கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாக, வேரெடுக்கிற ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே, இதுவரைக்கும் நீர் எங்களை அற்புதமாக நடத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆச்சரியமான உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் நீர் எங்களை நுழைய செய்திருக்கிறபடியாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த மாதங்கள் முழுவதும் சபையை ஊழியத்தை ஆண்டவரே ஸ்தோத்திர குடும்பங்களை கர்த்தர் நீர் நடத்தி வந்த தெய்வக்காய் நன்றி. இந்த நாளிலும் இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் மத்திலே ஆளுகை செய்வீராக, தடைப்பட்ட ஜனங்களை கொண்டு வருவீராக. அப்பா, உமக்கு எல்லா துதி கன மகிமைகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்திலே ஆளுகை செய்வீராக. இந்த காலை ஆராதனையிலே எங்களை முழுவதமாக உம்முடைய கரத்திலே எங்களை படைக்கிறோம். நீர் எங்கள் மத்திலே ஆளுகை செய்யும், ஆசீர்வதையும் பலப்படுத்தும், திடப்படுத்துவீராக. உமக்கு துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த அதிகாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலும் நம் சில பாடல்களை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் யாவருக்கும் தெரிந்த பாடல், எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. நல்ல சந்தோஷமாக பாடி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயமான காரியங்களை நினைத்து, ஆமேன், அற்புதமான காரியங்களை நினைத்து இந்த காலை ஆராதனை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சத்தமாக பாடி, கரங்களை தட்டி பாடி அப்பாவுடைய நாமத்தை இந்த பகல் வேளையிலே நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமகே, 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 ஆராதனை. எந்த பலவீன நேரங்களில் இருபை தந்தீரையா, பலவீன நேரங்களில் இருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ஏசு ராஜா, ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமகே, ஆராதனை உமகே, ஆராதனை உமகே, ஆராதனை. ஹல்லேலூயா. உமகே ஆராதனை, உமகே ஹல்லேலூயா ஆராதனை. எந்த கண்மலையானவரே, சத்தமாய் என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நினைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை ஆராதனை ஆமே உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உந்தன் சிறகுகளின் நிழலில் உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி தூயவரே என் துணையாளரே சுதைக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே பாத்திரரே ஆராதனை ஆராதனை பிதாவே நாங்களுமை ஆராதிக்கிறோம் குமாரனாகிய இயேசுவே நாங்களுமை உயர்த்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே நாங்களுமை துதிக்கிறோம் உம்மை வரவேற்கிறோம் உமக்கே ஆராதனை சத்தம் உயர்த்தி இந்த காலை ஆராதனை அப்பாவை உயர்த்துவோம் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த நெச்சிலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றவரே உமக்கே எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன் சத்த உயர்த்தி உயிருள்ள நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன் ராஜா நீ செய்த நன்மைகளை நான் என்னே துதித்திடு அற்புதமான காரியங்களை எங்க வாழ்க்கையை செய்திகளை டாடி ஓ என்னை துதித்திடுவே ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நல்ல தேவனை ஆராதிப்போம் இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமகே ஆராதனை எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே சத்தமாய் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை ஹல்லேலூயா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுதினமும் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார் ஹல்லேலூயா அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் தலைமுடிகளை எண்ணியிருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் எப்போதும் நம்மளோடு கூட இருக்கிறார் ஹல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வல்லமையான காரியங்களை செய்வார் அபரிவிதமான காரியங்களை அற்புதமான காரியங்களை இந்த மாதத்திலே நம்முடைய குடும்பத்திலே சபையிலே ஊழியத்திலே அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா சேர்ந்து இன்னும் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா சேர்ந்து பாடுவோம் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா சதமாய் நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே புதிய நாளை உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் மீண்டுமாய் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா சத்தமாய் இயேசு ராஜா ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா ஆபத்திலே காத்தீரே என் வாழ்க்கையில அதிசயம் செய்தீரே ஓ அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே ஓ அதிசயம் செய்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா ஆமே நாவாலே துதிக்கிறோம் நல்ல சதமா நன்றி என்று சொல்லுகிறோம் நல்ல கரங்களை தட்டி நாவாலே துதிக்கிறோம் நன்றி நிறைந்த இதயத்தோடு இயேசு ராஜா நன்றி அப்பா ஆமென் ஆ நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா வார்த்தை என்ற மன்னாவை ஆமென் வார்த்தை என்ற மன்னாவை போ வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா உங்க வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா வார்த்தை என்ற நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா இயேசு ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா அடைக்கலமே கேடகமே என் அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா என் அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் துதிக்கிறோம் நாதா ஓ நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா அல்லேலூயா நன்றி இயேசு ராஜா தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா
தனிமையிலே துணை நின்றீர் தாயை போல தேற்றினீர் நன்றி ராஜா தாயை போல தேற்றினீர் மீண்டுமாய் தனிமையிலே தனிமையிலே துணை நின்றீர் எத்தனை பேர் சொல்ல முடியும் சொல்லுங்க ஆமென் சுகம் தந்து இதுவரை தான் பலன் தந்து இதுவரை தான் வீணுமான் ஓ சொந்து போன நேரமெல்லாம் தூக்கிடிரே பலன் தந்து இதுவரை தான் அப்பா பலன் தந்து இதுவரை தாங்கினிரே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் ஏசப்பா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் ஆஹா நன்றி சொல்லுங்க ஏசு ராஜா தந்தீரே ஊழியம் தந்தீரே நந்தி ராஜா உடனிருந்து நடத்தினீரே மீனுமாய் ஊழியம் தந்தீரே நந்தி ராஜா உடனிருந்து நடத்தினீரே நந்தி ராஜா உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா ஆமே ஆ நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா ஆ நன்றி இயேசு நன்றி இயேசு ராஜா நன்றி ஏசு ராஜா டாடி நன்றி ஏசு ராஜா அல்லேலூயா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஹல்லேலூயா நம்மளை ஒருபோதும் விட்டு விலகாமல் நம்மளை நடத்துகிற தேவன் நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன் நீதியின் பாதையில் நடத்துகிறவர் செமையான பாதையில் நடத்துகிறவர் தாவீது சொல்லுகிறார் கர்த்தரே மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியடையே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்டிலே கொண்டு போய் என்னை விடுவார் இந்த மாதத்திலும் கர்த்தர் நல்ல மேய்ப்பராக இருந்து நம்முடைய குடும்பத்தை சபையை அவர் நடத்துகிற தேவனாயிருக்கிறார் ஹல்லேலூயா அவரே நம்முடைய நல்ல மெய்ப்பர் நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை எஸ் லார்ட் எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி எங்களை நடத்துகிறவரே செமையான பாதையை நடத்துகிறவரே நாங்களுமே துதிக்கிறோம் நாங்களுமே ஆராதிக்கிறோம் மகிமையுள்ள தேவன் மாறாத தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வி வர்ஷிப் யூ ஃபாதர் நாங்களுமே ஆராதிக்கிறோம் உள்ளத்தினாலத்திலிருந்து அந்த தேவாதி தேவனை அந்த ராஜாதி ராஜனை மகிமையுள்ள ராஜனை ஆராதிங்க துதிங்க துதிப்போம் நல்லவரே நீர் வல்லவர் 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 சர்வ வல்லவரே நாங்களும் துதிக்கிறோம் ஓ ராபா 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 மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிற தேவன் கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றின தேவன் அவர் ஹல்லேலூயா ஓ ரஹ ரஷ ஹ ரந்தி ஹ ர போலந்தன ரபா
ஓ ஹalleluya காரியத்தெல்லாம் மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் இந்த மாதத்தில இந்த நாளிலே கர்த்தர் நம்மை கூடியவரை செய்திருக்கிறார் ஓ அவரை ஆராதிக்க முடியாக இந்த காலை வேளை ஆராதனையிலே நம்மை கூடியவரை செய்திருக்கிறார் எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர் அன்பு நிறைந்தவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் மகிமையுள்ள தேவன் மாறாத தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஓ ரஹா ரவா வானும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது அவருடைய கிருபை ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாது ஓ மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபைகள் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகுவதில்லை இந்த மாதத்திலும் அவருடைய கிருபை நம்மளை நடத்தும் இந்த மாதத்திலும் அவருடைய கிருபை நம்மளை போஷிக்கும் இந்த மாதத்திலும் அவருடைய கிருபை நம்மளை வழிநடத்தும் நல்ல கரங்களை தட்டி சாந்தானாரே தாராதே
சுகமாய் மாறுமே நலுவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே முடியாத சாத்தியமாகுமே நீர் வந்த என்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுகிறவரே ஹாலசியே காலந்தூரா பரதாரதே நிறைவேனவரே ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு ஸ்தோத்திரம் ஆவியானவர் இந்த மாதத்திலும் அவர் நம்மளை நடத்துகிற தேவனாயிருக்கிறார் எல்லா தீங்குக்கும் நம்மளை நீங்களாக்கி விடுவித்து ரட்சித்து எல்லா வல்லடிக்கும் நீங்களாக்கி அவர் நம்மளை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் இந்த மாதத்திலும் நமக்கு எதிராக இருக்கிற சத்ருக்கள் போராட்டங்கள் செங்கடல்கள் எல்லாவற்றையும் பிளந்து ஆவியானவர் கொடியேற்றுவார் ஜெயத்துடன் நடத்துவார் வெற்றியுடன் உன்னை நடத்துவார் சபையை ஊழியத்தை குடும்பத்தை அவர் வெற்றியோடு நடத்துவார் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லுங்க ஆமேன் 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 ஆண்டவரே உமக்கே நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து கர்த்தர் நீங்க எங்களோடு கூட பேசுங்க எங்களோடு கூட இடைபடுங்க இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நாம் இந்த நாளிலே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் வாரந்தோறும் நமக்கு ஆராதனை இங்கு நடைபெற வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தடைகள் நீங்கணும் எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் சுகபத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அவர்களை வியாதி நோய்களுக்கெல்லாம் கர்த்தர் விலைக்கு காத்து கொள்ள வேண்டும் ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்மேல் பலமாய் அசைவாட வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் எல்லாம் நம்ம செபிப்போம் பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த நல்ல அருமையான பகல் நேரத்துக்காய் துதிக்கிறோம் இந்த காலை நேரத்தில் நாங்கள் முன்னோக்கி பார்க்க உதவி செய்ய தெய்வக்காக ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை சரியான பாதையில் கர்த்தர் நடத்துவீராக ஸ்தோத்திர ராஜா இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறங்க ஆராதனையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக அபிஷேகம் இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக பலன் இறங்குவதாக ஆவி ஆத்தும சரீரத்தில் விடுதலையும் உண்டாவதாக சிறுபிள்ளைகள் வாணிபர்களை வாணிப பிள்ளைகளை பெண்களை புருஷர்களை கர்த்தர் கொண்டு வருவீராக எங்கள் தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா கடந்த மாதம் முழுவதும் நீர்களை பாதுகாத்து கொண்டீர் இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்தீர் ஆவியானவரே இந்த செப்டம்பர் மாதம் முழுவதிலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிகமாய் சூழ்ந்து கொள்வதாக எல்லா நாட்டுக்கிழமையிலும் தொடர்ந்து இங்கே ஆராதனை நடைபெறட்டும் தடைகள் வராதபடி பாதுகாத்து கொள்ளும் எல்லா விசுவாசியில கொண்டு வரும் புதிய விசுவாசியில கொண்டு வரும் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர் இன்று முதல் ஊழியத்தில் ஆண்டவர் எங்கள் குடும்பங்களிலே எல்லா காரியங்களிலேயும் ஒரு வளர்ச்சியும் பெருக்கத்தையும் கர்த்தர் உண்டாக்குவீராக ஸ்தோத்திர ராஜா அதிகாலை ஆராதனை சனிக்கிழமை உபவாச கூட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கிராம ஊழியங்கள் சிறுவர் ஊழியம் வாலிபர் ஊழியம் பெண்கள் புருஷர் ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற உதவி செய்வீராக ஸ்தோத்திரம் நீர் இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசும் இடைபடுவீராக உமக்கு மகிமை துதி கனத்தை எல்லாம் நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டு நாம இந்த நாளிலே ஏசையா தீர்க்கடரிசன புத்தகம் 58 அதிகாரம் 11 வசனத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேதங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்
நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றி போலவும் இருப்பாய். கர்த்தர் உன்னை நித்தமும் என்ன செய்வார்? நடத்துவார். மனாந்தரமான வழியானாலும் பாதகமான வழியானாலும் கருடமுருடான வழியானாலும் ஆண்டவர் நம்மை நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆதி நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் நடத்தி வந்த பாதைகளை நாம் பார்க்கும்போது கர்த்தர் அது ஆச்சரியம் என்ன செய்கிறது இருக்கிறது, வியப்பாய் என்ன செய்கிறது இருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் பார்க்கும்போது கர்த்தர் முதலாவது அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்த ஒரு மகாபிரிய ஒரு அற்புதம் என்னவென்றால் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் என்ன செய்தார்? 40 வருடங்கள் நடத்தி கொண்டு வந்தார். வனாந்திரத்தில் என்ன செய்தார்? நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ இந்த நாட்களில் நமக்கு வனாந்திரமான ஒரு சூழ்நிலைமை, ஆனாலும் ஆண்டவர் இந்த 7 மாதமும் நமக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தந்தார், பலனை தந்தார், கிருபையை தந்தார், ஆகாரங்களை தந்தார், எல்லா விதமான நன்மையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? செய்தார். குறைவில்லாதபடி கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? நடத்தினார். தேவநாமத்து மகிமை உண்டாகட்டும். அப்போ எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தக்கூடும், எப்படியெல்லாம் நடத்த முடியும் அப்படின்னு பார்த்தா, ஒன்று வனாந்திரத்திலே கர்த்தர் நம்மை என்ன செய்ய முடியும்? நடத்தவரால் முடியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்தினார் அப்படின்னா, ஒன்று அவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து என்ன செய்தார்? அனுப்பினார். மன்னாவை கொண்டு என்ன செய்தார்? போஷித்தார். காடையில் கொண்டு என்ன செய்தார்? போஷித்தார். சங்கீதம் 78 சங்கீதத்தில் 24 வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது சங்கீத புத்தகத்தில் அதை குறித்து என்ன செய்யணும் எழுதப்பட்டிருக்கிறது. 78வது சங்கீதத்தில் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 24வது வசனத்தை வாசிக்கும் போது, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக என்ன செய்தார்? வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். அப்புறம் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் என்ன செய்தான்? சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூர்ணமாக என்ன செய்தார்? அனுப்பினார். அப்புறம் 26வது வசனத்தை, ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினாலே தண்டலை வீச செய்து மாம்சத்தை தூளைத்தனையாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மரணத்தினையாகவும் என்ன செய்தார்? வரிசைக்க பண்ணினார். அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடார்களின் சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர்களை ஆண்டவர் பூரணமாய் திருப்தியாய் சாப்பிட கர்த்தர் என்ன செய்தார்? உதவி செய்தார். இல்லையா, தூதர்கள் அப்பத்தை மனிதன் என்ன செய்தான்? சாப்பிட்டான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, அப்போ முதலாவது அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து என்ன செய்தார்? இப்படிலாம் அற்புதமாக என்ன செய்தார்? பூரணமாய் சாப்பிட, திருப்தியாய் சாப்பிட, சம்பூர்ணமாய் சாப்பிட கர்த்தர் என்ன செய்தார்ன்னா, அந்த ஆகார விஷயத்தில் அவர்களுக்கு குறையில்லாதபடிக்கு கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார் அப்படின்னு அங்கே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. அப்போ கர்த்தரை குறித்து பொதுவாக அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, 146வது சங்கீதத்தில் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, 146வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 146வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இல்லையா, பசியாக இருக்கிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டோர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். சரி இல்லையா, அப்போ பசியார்களுக்கு என்னத்தை கொடுக்கிறார் ஆண்டவர்? ஆகாரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் தருகிறார். அதனால தான் கர்த்தர் 40 வருஷம் இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணார்னா, நல்ல ஆகாரத்தை கொடுத்து என்ன செய்தார் என்றால், அவர் திருப்தியாய் சாப்பிட கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு சோத்திரம். இப்போ புதிய ஏற்பாடு காலத்திலையும் நம்ம வாசிக்கும் போது, இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது திரளான ஜனங்க இயேசுவின் உபதேசத்தை கேட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ அவர்களுக்கு பசியாய் இருக்கதை தேவன் அறிந்து பசியோடு அனுப்ப அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த சிறு பையன் கையில் இருக்கிற 5 அப்பத்தையும் 2 மீனையும் வாங்கி அதை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெருகும்படி செய்து, எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க?
ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஜனங்க திருப்தியை என்ன செய்தாங்க, திருப்தியா சாப்பிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா. அப்ப முதலாவது கர்த்தர் எதை கொடுத்து மனுஷனை அழகா போஷிக்கிறாரு, அவனுக்கு ஆகாரத்தை தருகிறார் இல்லையா. அப்ப வனாந்தரத்துல கர்த்தர் எப்படிலாம் நடத்துகிறார் பாருங்க, ஆகாரத்தை கொடுத்து என்ன செய்கிறார், அனுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாகட்டும். சரி, இப்ப 111 சங்கீதத்துல 5 வசனத்துல தாவீது இந்த சில வசனத்தை வாசிப்பு. 111 சங்கீதம் 5 வசனத்துல யாருக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், அது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நிற்பார் இல்லையா. தமக்கு பயந்தவர்களுக்கு என்னத்தை கொடுக்கிறாரு, அதனால தான் தமது ஜனத்துக்கு ஆகாரத்தை கொடுத்தார் தாவீதுங்க சொல்கிறார். தமக்கு பயந்த மக்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், ஆகாரத்தை கர்த்தர் தன் தருகிறார். சரி, அப்ப வனாந்தரத்துல கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மளை நடத்த அவரால முடியும். வனாந்தரத்துல எப்படி நடத்துவாரு, ஆகாரத்தை கொடுத்து என்ன செய்வாரு, நடத்துவார். உங்களுக்கு என்னது தேவை என்று பரமபிதா என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். காட்டு புஷ்பங்களை பார்க்கலும் காகங்களை பார்க்கலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்ப ஒன்னு வனாந்தரத்துல ஆகாரத்தை கொண்டு என்ன செய்தார், நடத்தினார். சரி, வனாந்திரத்தில் வேறு எப்படி கர்த்தர் அந்த ஜனங்களை நடத்தினார் அப்படின்னா இல்லையா, அந்த வசனத்தை வாசித்தோம்ல 78 சங்கீதத்தில், 78 சங்கீதத்தில் 23 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 78 சங்கீதத்தில் நம்ம வாசிப்போம் பாருங்க. 23 வசனம், அவர் உயரத்தில் உள்ள மேகங்களை கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை என்ன செய்தார், திறந்தார். அப்படிலாம் இருக்கு. சரி, ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஆகாரத்தை கொண்டு போஷித்தார் என்று வாசித்தோம். இன்னொரு வசனத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா, பகலிலே மேக ஸ்தம்பத்தை கொண்டு இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார், ஜனங்களை நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாதுகாப்பு சொல்லுங்க, எப்படி அவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்போடு என்ன செய்தார், நடத்தினார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார், நடத்தினார். பாதுகாப்பு, அவர்களுக்கு பாதுகாப்பாய் நடத்தினார் ஆண்டவர். பாதுகாப்புன்னு என்ன அர்த்தம், அடைக்கலமாக இருந்தார் அவர்களுக்கு. எப்படி இருந்தார் அவர்களுக்கு, அடைக்கலமாக இருந்தார். அடைக்கலம் என்றாலும் பாதுகாப்பு என்றாலும் ஒரே பாதம் தான், ஸ்தோத்திரம். அப்போ அடைக்கலமாக இருந்தார் அவர். அப்ப அதனாலதான் உபாகம் புத்தகத்துல 33 அதிகாரத்துல 11 வசனத்துல, அண்ணாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய பயமே உனக்கு ஆதாரம். ஆகவே தேவன் தான் நமக்கு அடைக்கலமா இருந்து நடத்த முடியும் இல்லையா. வியாதிகளுக்கு, பலவீனங்களுக்கு, சோர்வுகளுக்கு, விசனங்களுக்கு, கவலைகளுக்கெல்லாம் நம்மை விளக்கி கர்த்தர் என்ன செய்வாருன்னா, நமக்கு பாதுகாப்பா என்ன செய்வார், இருப்பார். 46 சங்கீதத்தில் முதல் வசனத்தில் எப்படி இருக்குது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்த காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அப்போ தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரு, பாதுகாப்பை தந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா. அடைக்கலமாக இருந்து நம்ம என்ன செய்து கொண்டார், நடத்தி கொண்டு இருக்கிறார் இல்லையா. சரி, 59 சங்கீதத்தில் தாவீதை சொல்லும்போது, 59 சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசி, 59 சங்கீதத்தில் முதல் வசனத்தில், என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்ன செய்யும், என்னை தப்புவியும், என் மேல் எலும்புவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். சரி, இப்போ சத்துருக்களுக்கு கர்த்தர் நம்ம விலக்கி என்ன செய்கிறார், பாதுகாப்பாய் நடத்துகிறார். வியாதிகளுக்கு, நோய்களுக்கு, பலவீனங்களுக்கு, சோர்வுகளுக்கெல்லாம் விலக்கி நம்மை நடத்துகிறார். சத்துருளுக்கு கர்த்தர் விலக்கி நம்ம என்ன செய்கிறார், நடத்துகிறார். அப்படின்னா சத்துருளுக்கு அவர்கள் நம்ம மேற்கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார், பாதுகாப்பை கர்த்தர் என்ன செய்கிறார், தருகிறார். அதனால 91 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது, உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் அவன் தங்குவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிழலாகிலும் என்ன செய்யாது, உன்னை சேதப்படுத்தாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அதை உடனே செய்யாது, அணுகாது அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆகவே ஆண்டவர் நமக்கு எப்படியெல்லாம் நடத்துகிறார், வனாந்தரத்தில் ஆகாரத்தை கொடுத்து
நடத்துகிறார் இல்லையா? அப்புறம் நமக்கு எப்படி நம்மை நடத்துகிறார்? நமக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து கர்த்தர் நம்ம என்ன செய்துகிறார்? ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு இருக்கிறார் இல்லையா? சரி, இது ஏசையா 25 ஏசையா 25 அதிகாரத்தில் 4 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பெருபலத்திற்கு நம்மளுக்கு என்ன செய்கிறார் அவர்? ஏசையா 25 அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது, 25 அதிகாரத்தில் 4 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 25 அதிகாரம் 4 வசனத்தில், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருபள்ளத்தை போல இருக்கையில், நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருபள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாமா நீர். அப்படி என்னெல்லாம் அங்கே இருக்குது? கொடூரமானவர்களின் சீரல் இல்லையா, மதிலை மோதி அடிக்கிற பெருவள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு எப்படி இருக்கிறீர்? பலனாக இருக்கிறீர். பெருவள்ளமால பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? வருகிறது. அந்த மாதிரி சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு அதை மேற்கொள்வதற்கு பலனை தந்து என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அப்புறம் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு எப்படி இருக்கிறார்? பல விதங்களில் நெருக்கமும் என்ன செய்கிறது? வருகிறது. பலனை தருகிறார், தடனை தருகிறார். அப்புறம் பெருவள்ளத்துக்கு தப்பும்படியான போக்கை நமக்கு உண்டாக்குகிறார் இல்லையா? என்னெல்லாம் இப்படிலாம் இருக்கிறார்? பலனாக இருக்கிறார் இல்லையா, திட்டனை தருகிறார், பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக இருக்கிறார், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருக்கிறார். இப்போ பாருங்கள் எப்படிலாம் இருக்கிறார்? பலனாக இருக்கிறார் இல்லையா, திடனை தருகிறார், அப்புறம் நமக்கு அடைக்கலமாக என்ன செய்கிறார் இருக்கிறார், அப்புறம் நிழலாக என்ன செய்கிறார் இருக்கிறார். இப்படி தான் கர்த்தர் நமக்கு வேண்டிய பாதுகாப்பை தந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார்? திடனை தந்து பலனை தந்து இல்லையா. கர்த்தர் நமக்கு நிழலாக இருந்து தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் நமக்கு பாதுகாப்பாக இல்லைன்னா போச்சு, அவ்வளோதான் இல்லையா. தாவீது சொல்லும்போது, கரடி வந்தது, சிங்கம் வந்தது, கர்த்தர் என்னை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்களுக்கெல்லாம் என்ன செய்தார்? என்னை தப்புவித்தார். அதனால தான் 41 சிங்கத்தில் சொல்கிறாரு, தேவன் எனக்கு எப்படி இருந்தார்? அடைக்கலமும் பலனும் இருந்தார், ஆபத்து காலத்தில் அனுகூலமாக இருந்தார், துணை செய்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இந்த நாட்களிலேயும் கர்த்தர் நமக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் தருவார். கணவனுக்கு வேண்டிய, மனைவிக்கு வேண்டிய, பிள்ளைகளுக்கு வேண்டிய, குடும்பத்துக்கு வேண்டிய, தேசத்துக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். தேசத்துக்கு பாதுகாப்பு யாரு? தேவன்தான் இல்லையா. படித்தவர்கள், படியாதவர்கள், ஏழை மக்கள், நிறைய ஐஸ்வர்யவான்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு தேவன் தான். உன்னை கண்மணி போல் என்ன செய்வேன்? காப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உன்னை தொடுகிறவன் கண்மணி என்ன செய்கிறான்? தொடுகிறான். ஒரு வழியாக வருவார்கள், ஏழு வழி என்ன செய்வார்கள்? ஓடி போவார்கள் இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ கர்த்தர் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் தந்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ வனாந்தரத்திலே கர்த்தர் நம்மை நடத்த அவரால் முடியும். எப்படி நடத்த முடியும்? ஆகாரத்தை கொடுத்து நம்மை நடத்த முடியும். எப்படி? ஆகாரத்தை திருப்தியாக சாப்பிட, சம்பூர்ணமாக சாப்பிட கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். இரண்டு, நமக்கு பாதுகாப்பை கொடுத்து என்ன செய்வார்? நடத்துவார். அப்புறம் மீகா 2:13 3 குறிப்பு பாருங்க, தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்னே என்ன செய்வார்? கடந்து போவார். 3 என்ன செய்கிறார்? எப்படி நம்ம நடத்துகிறார்? நம்முடைய நமக்கு முன்பதாக நிறைய தடைகள் இருக்கும் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாத அளவுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா. தொடர்ந்து நம்ம முன் சொல்லக்கூடாத அளவுக்கு பலவிதமான தடைகள் வரும். சிறுவர் ஜனங்களை வனாந்தரத்திலிருந்து கர்த்தர் அவர்களை எப்படி நடத்தி கொண்டு போனார்? ஒன்று, ஆகாரத்தை கொடுத்து நடத்தி கொண்டு போனார். 2, பாதுகாப்பை கொடுத்து நடத்தி கொண்டு போனார். 3, பார்த்தீங்கன்னா தடைகளை தகர்த்து நடத்தி கொண்டு போனார். அவங்க எகிப்திலிருந்து வந்தபோது செங்கடல் வந்தது. என்ன வந்தது? செங்கடலை ரெண்டாக என்ன செய்தார்? பிளந்து நடத்தி கொண்டு போனார். அப்புறம் யோர்தான் நதி வந்தது. யோர்தான் நதியை ரெண்டாய் பிரித்து என்ன செய்தார்? நடத்தி கொண்டு போனார். அப்போ கர்த்தர் தடைகளெல்லாம் நீக்கி நடத்தி கொண்டு போனார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நிறைய தடைகள் இருக்கிறது நமக்கு இல்லையா. என்னென்ன தடைகள் என்பது பல விதங்களிலே, பல சூழ்நிலைமைகளே அது நமக்கு தெரிகிறது.
என்ன தடைகள் வந்தாலும் கர்த்தர் அவரால் அந்த தடைகளை நீக்க அவரால் முடியும். இந்த பிரச்சனை தான் எனக்கு தடையாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா, பிரயாணத்தில் சிம்சோனுக்கு எதிராய் அவனுடைய பிரயாணத்தில் சிங்கம் வந்துச்சு. அந்த சிங்கத்தை கர்த்தர் என்ன செய்தார்? சிம்சோன் கையில் ஒப்பு கொடுத்தார். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையில் சிங்கம் வந்துச்சு, கோலியாத்து வந்தான், கரடி வந்துச்சு, எல்லாம் கர்த்தருடைய அவனுடைய கையில் என்ன செய்தார்? கர்த்தர் ஒப்பு கொடுத்து நடத்தினார் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்மை நடத்துகிறவர் அவர் தான். எப்படி நடத்துவார்? தடைகளை நீக்கி நமக்கு முன்னே நடந்து போவார், நமக்கு முன்பே கடந்து போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் தான் நமக்கு எதிராக இருக்க தடைகளை நீக்க முடியும் இல்லையா? அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது கர்த்தருக்கு. அதனால தான் உபாகம் புத்தகத்தில் 29 மூணாம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த வசனம் 29:3 நம்ம வாசிக்கும் போது, 29:3 வாசி, கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே இல்லையா? அப்போ பெரிய அற்புதங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? செய்திருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். 136 வாசிக்கும் போது, தாவீது சிறைபில் ஜனங்களுக்கு என்னெல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்தார் என்று அங்கே கர்த்தர் சொல்லியிருக்க, அங்கே சங்கீதக்கார் தாவீது அழகாக அங்கே சொல்லியிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்னெல்லாம் அற்புதத்தை செய்தார் என்று. 136 வாசிக்கும் போது அங்கே இருக்குது. எப்படிலாம் இருக்குது? 10 வாசிக்கும் போது, எகிப்தியருடைய தலைச்சனங்கள் என்ன செய்தார்? சங்கரித்தார். அப்புறம் 13 சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக என்ன செய்தார்? பிரித்தார். அப்புறம் 15 பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் என்ன செய்தார்? கவிழ்த்து போட்டார். அவங்களாம் வந்துட்டாங்க பாருங்க, எல்லாரும் ரதங்களையும் குதிரைகளையெல்லாம், குதிரைகளோடும் ரதங்களோடும் பார்வோன் என்ன செய்தார்? சிறைவேல் ஜனங்களுக்கு எதிராய் வந்தான் பாருங்க. கர்த்தர் என்ன பண்ணார்? பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டார். அப்போ எதெல்லாம் நமக்கு எதிராய் வருகிறதோ, எப்படி சிவந்த சமுத்திரத்தில் கர்த்தர் இதெல்லாம் கவிழ்த்து போட்டாரோ, அதே போல் கர்த்தர் அதெல்லாம் கவிழ்த்து போடுவார். பஞ்சம் என்ன பிரச்சனை நம்ம சொல்ல முடியும்? அத்தனை பிரச்சனையும் கர்த்தர் எப்படி இந்த பார்வோனையும் அவன் ரத்தங்களையெல்லாம் கர்த்தர் கவிழ்த்து போட்டது போல, இந்த காலை நேரத்தில் 1 அதிகாலை ஆராதனையில் எல்லாத்தையும் கர்த்தர் கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா. நமக்கு அதெல்லாம் பெரிய ஒரு தலைவலியாக நமக்கு இருந்திருக்கும் இல்லையா? அது நம்மளால் தீர்க்க முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் கடவுள் பாருங்க என்ன பண்ணாருன்னா, இவர்கள் எல்லாரையும் சமுத்திரத்திலே கர்த்தர் கவிழ்த்து போட்டார். ஒருத்தரும் தப்ப விடல ஆண்டவர், எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டார். அப்போ நமக்கு இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு நேற்று வரைக்கும் இருந்ததோ, அதெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் எப்படி சிவந்த சமுத்திரத்தில் இவர்களை கவிழ்த்து போட்டாரோ, அதை போல கர்த்தர் கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா. அப்புறம் தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் என்ன செய்தார்? நடத்தினார். பெரிய ராஜாக்களை, அப்போ பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்திருக்கிறான் பாருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் என்ன செய்தார்? சங்கரித்தார். அப்புறம் 18 மூடி வச்சுட்டு இருக்கிற 18 பிரபலமான ராஜாக்கள் என்ன செய்தார்? அழித்தார். அங்கே யாரெல்லாம் இருக்கு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம 24 நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை என்ன செய்தார்? பண்ணினார். இப்படி கர்த்தர் என்ன செய்தார்னா, எல்லா தடைகளையும் என்ன செய்தார்? நீக்கி ஜனங்களை அற்புதமாக நடத்தினார். பெரிய ராஜாக்கள் கை, பெரிய ராஜாக்கள், அந்த ராஜாக்கள்லாம் சங்காரம் பண்ணினார் இல்லையா? பார்வோன் ராஜா அவன் ரத்தத்தெல்லாம் கவிழ்த்து போட்டு நடத்தினார் இல்லையா? பெரிய கடலை பிளந்த நடத்தினார். யோர்தான் குவியிலாய் மாற்றி என்ன செய்தார்? நடத்தினார். எரிக கோட்டை, அந்த கோட்டையை தரமட்டமாக்கி என்ன செய்தார்? நடத்தினார். அப்போ இதெல்லாம் கோட்டையாக இருக்குது, முன்னேறக்கூடாத அளவுக்கு இன்றைக்கு கர்த்தர் அந்த கோட்டையை தகர்த்தார். அல்ல, கவிழ்த்தார், தகர்த்தார். சொல்லுங்க, கவிழ்த்தார், தகர்த்தார். அல்லேலூயா. அப்போ அது கவிழ்க்கப்பட்டு போகும், தகர்க்கப்பட்டு போகும். அப்போ இன்றைக்கே அதை கவிழ்த்து போட்டுட்டார், தகர்த்தும் போட்டுட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 3 குறிப்பை சொன்னேன். 1, ஆகாரத்தை கொண்டு என்ன செய்வார்? நடத்துவார். திருப்தியாக சாப்பிட்ற ஆகாரம், சம்பூர்ணமாக சாப்பிட உதவி செய்வார். 2, பாதுகாப்பை கொடுத்து என்ன செய்வார்?
அவர் தான் நமக்கு அடைக்கலாம். உலகத்தில் எத்தனை மருத்துவர்கள் இருந்தாலும் எத்தனை மருந்துகள் இருந்தாலும் தேவன் தான் நமக்கு அடைக்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்று தடைகளை தகர்த்து என்ன செய்வார், நம்மை அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ லூக்காளதின சுவிசேஷம் 1:79 வாசிக்கும் போது, லூக்காளதின சுவிசேஷம் 1:79 நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. சரி, அப்புறம் அவ்விருத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இல்லையா. சோத்திரம். முத நம்ம தியானம் பண்ணினது வனாந்திரத்தில் நம்மை நடத்த அவரால் முடியும். எப்படிலாம் நடத்துவார் அப்படின்னு வாசித்தோம். இப்போ அடுத்த ரோமன் 2 எப்படி இருக்கு, சமாதானத்தின் வழியில் நடத்துவார். எப்படி சொல்லுங்க, சமாதானத்தின் வழியிலே கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு எப்படி வாழ முடியும், சமாதானமாக வாழ முடியும். நாளைக்கு எப்படி வாழ முடியும், சமாதானம் வாழ முடியும். இப்போ உயிரோடு இருக்க நாளில் எப்படி வாழ முடியும், சமாதானமாக வாழ முடியும். இயேசு அதுதான் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, நான் கொடுக்கும் சமாதானமே என்ன செய்யும், நிலைத்திருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த இயேசுவுக்கு இன்னொரு பேர், நிறைய பேர் இருக்கு, அதில் ஒரு பேர் சமாதான பிரபு. அல்லேலூயா. சமாதானமே இல்லையா, சந்தோஷமே இல்லையா, மகிழ்ச்சியே இல்லையா அப்படின்னு சொல்கிற நிறைய மக்கள் இருக்கிறாங்க. வருமானத்தை நினச்சா, வேலையை நினச்சா, குடும்பத்தை நினச்சா இன்றைக்கி நிம்மதியே இல்லை அப்படி சொல்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால தான் இயேசப்பா சொன்னார், வருத்தப்பட்டு பாரசு மக்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு சமாதானத்தை என்ன செய்கிறேன், தருகிறேன், இளைப்பாறுதலை தருகிறேன், நிம்மதியை தருகிறேன், சந்தோஷத்தை தருகிறேன். அப்படிலாம் ஆண்டவர் அழகாக அழைக்கிறார் ஆண்டவர் ஜனங்களை. சமாதானம் எங்கே இருக்குது, இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது, இயேசுவின் இடத்தில் இருக்குது. சந்தோஷம் இயேசுவின் இடத்தில் என்ன செய்கிறது, இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. 29 சங்கீதத்தில் வாசிக்கும் போது, 29 சங்கீதம் 11 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 11 வசனத்தில் கர்த்தர் தம்பது ஜனத்திற்கு என்ன கொடுப்பார், பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்பது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை, யார் கொடுப்பாரு, கடையில் போய் கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்துடலாம், கத்திரிக்காயை வாங்கிட்டு வந்துடலாம், வெங்காயம் வாங்கிட்டு வந்துடலாம், எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அவன் கொடுப்பான், அதெல்லாம் கொடுப்பான், அதுக்காகத்தான் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் வச்சிருக்கிறான் கடையில். ஆனால் அவங்ககிட்ட சமாதானம் கொடுன்னா கொடுப்பானா, கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனே சமாதானம் பண்ணால் தான் நின்றுட்டு இருப்பான். இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் விற்கமா விற்காதா, இன்றைக்கி இந்த மளிகை பொருளாக விற்குமா விற்கா, வியாபாரமாகமா ஆகாதா அப்படின்னு கலக்கத்துலையும் குழப்பத்துல இன்றைக்கி நீ உட்காந்துட்டு இருப்பான் இல்லையா. வியாபாரமாகலாம் கடை சாத்திட்டு என்ன செய்துருவான், காலி பண்ணிட்டே போயிடுவான். ஆனால் இயேசப்பா என்ன கொடுக்குறாரு, மனுஷனுக்கு வேண்டியது என்ன வேணும், சமாதானம் வேணும், ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும். அதை தருகிறது யாரு, இயேசப்பா தான். அப்போ கர்த்தர் தமிழ் ஜனத்துக்கு என்ன கொடுப்பாராம், பலன் கொடுப்பாரு, சமாதானம் கொடுப்பார். அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். 34:11 வாசிக்கும் போது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். அப்புறம் வாசிங்க, போதிப்பேன் வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. சரி போதும். அப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நான் கர்த்தரை தேடினான், 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு என்ன செய்தார், செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை என்ன செய்தார். இந்த சமாதானம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, கர்த்தரை தேடும் போது தான் இந்த சமாதானம் நமக்கு என்ன செய்யும், எல்லா பயத்துக்கும். அப்போ பயம் போயிடுச்சுன்னா என்ன வரும், சமாதானம் வந்துடும்னு சொல்லி அறுத்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தரை தேட தேட 24 தேடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை ஆலயத்துக்கு வந்து ஆராதனை செய்து கர்த்தரை தேடணும்.
வேதத்தை திறந்து வாசித்து இல்லையா தியானம் பண்ணி அவர் என்ன செய்யணும், தேடணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அமர்ந்திருந்து கர்த்தர் என்ன செய்யணும், தேடணும். தேடுங்கள் கண்டடைவீர்கள். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வார். அப்போ தேடினால்தான் இந்த பயம் போகும், தேடினால்தான் பயம் போகி சமாதானம் வரும், கலக்கம் நீங்கி நமக்கு கர்த்தர் ஒரு விசுவாசத்தை நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், தைரியத்தெல்லாம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இல்லைன்னா மனித வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் தைரியமே இல்லாத மக்கள் இருக்கிறாங்க இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலக்கத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, பயத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க இல்லையா. பயம், அதீரியம், கலக்கம், அழுகை, கண்ணீர், கூக்குரல் இல்லையா, பலவீனம், இவைகளோடு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே வசனத்தில் என்ன வாசித்தோம், சமாதானத்தை தேவன் தம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்வாராம், தருவாராம். கர்த்தரை தேடுகிற போது இந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார் இல்லையா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் என் எல்லா பயத்துக்கும் என்ன செய்தார், ஆமாம், தேடும் போது தான் அந்த பயம் போய் சமாதானம் நமக்கு வரும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இப்போ ரெண்டு காரியத்தை வாசித்தோம். ஒன்று, கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்துவார். ரெண்டு, சமாதானத்துக்குரிய பாதையில் கர்த்தர் நம்ம என்ன செய்வார், கலக்கத்துக்குரிய பாதையல்ல இல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பயத்துக்குரிய பாதையல்ல, சமாதானத்துக்குரிய பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துவார். மூன்றாவது குறிப்பு, மூன்றாவது அந்த ரோமர்ல யோவான் சுவிசேஷத்தில் 16:13 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 16:13 வாசிக்கும் போது, ரோமர் நிருபம் 16 யோவான் சுவிசேஷம் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார், நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் தேடியப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வார், அறிவிப்பார். அப்போ சத்தியாவிய வரும்போது சகல சத்தியத்திற்குள் நம்ம என்ன செய்வார், நடத்துவார். சத்தியமே இல்லாமல் மக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய்யை நம்பி இருக்கிற மக்கள் இருக்கிறான், மாயத்தை நம்பி இருக்கிற மக்கள் இருக்கிறான். ஆனால் ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா, நம்மளை தேவன் நம்மளை சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிறார். உத்தமமான பாதை, உண்மையான பாதை, பரிசுத்தமான பாதை, இந்த பாதையை கர்த்தர் நமக்கு நம்மை நடத்துகிறார். நிறைய வழி இருக்குது இல்லையா, மோசமான வழிகள் இருக்குது, தவறான வழிகள் இருக்கிறது, பொய்யான வழிகள் இருக்கிறது இல்லையா. ஒருத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் இயேசு சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். அழகாக சொல்லிக்கிறா பாருங்க, இந்த தேவ ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்திலும் என்ன செய்வார், நடத்துகிறார். உண்மையை கற்றுக்கொள்ள, உத்தமத்தை கற்றுக்கொள்ள, பரிசுத்தமாய் நடப்பதற்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள, உபதேசத்தை அறிந்து கொள்ள, ஆராதனை முறைமைகளை அறிந்து கொள்ள இல்லையா, ஜபத்தை குறித்து அறிந்து கொள்ள கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்னா, நடத்திக்கிட்டு வரார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் இதெல்லாம் நமக்கு அறியாமல்லாமல் இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் அறியும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் இல்லையா. ஒரு காலத்தில் அறியாமல் பிசாசானவன், பிரபஞ்சத்தின் அதிபதி அவன் கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார் இல்லையா. கர்த்தருக்கு நம்ம இன்றைக்கு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், கர்த்தருக்கு சோத்திரம், எதை நோக்கி கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார், தேவ ராஜ்யத்தை நோக்கி கர்த்தர் நம்ம என்ன செய்துகிறார், அந்த வழியில் இந்த கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் அறியாத போது எப்படி இருந்தோம், ஆமாம், இருளின் வழியிலே இருந்தோம், சரியில்லாத வழியிலே இருந்தோம். இப்போ கர்த்தர் எங்கே கொண்டாந்து விட்டுருக்கிறாரு, நல்ல வழியிலே கர்த்தர் நம்ம என்ன செய்தார், கண்டுபிடிக்க, நல்ல வழியிலே இருப்பதற்கு கர்த்தர் நம்மை அருமையான வழியிலே கொண்டாந்து விட்டுருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பூர்வமான பாதை இல்லையா, அருமையான அந்த பூர்வமான பாதையில், அந்த நல்ல வழியிலே கர்த்தர் நம்மளெல்லாம் கொண்டாந்து அது நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அதனால தான் அந்த வசனத்தில் வாசித்தும், சகல சத்தியத்திலும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்,
நடத்திக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வனாந்தரத்தில் நடத்துகிறார், அப்புறம் எப்படி சொல்லுங்க பார்ப்போம், சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறார், மூணு சகல சத்தியத்திலும் நடத்துகிறார் இல்லையா. சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி வனாந்தரத்தில் நடத்துகிறார், அப்புறம் சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறார், மூன்று சகல சத்தியத்திலும் நடத்துகிறார். திரும்ப சொல்லுங்க பார்ப்போம், வனாந்தரத்தில் நடத்துகிறார், அப்புறம் சமாதானத்தின் வழியில் நடத்துகிறார், அப்புறம் சத்தியத்தின் வழியில் நடத்துகிறார். அல்லேலூயா. நான்காவது சொல்லி நம்ம ஜெபித்து முடிப்போம். ரோமர் 8 14 வசனத்தை பாருங்க. ரோமர் 8 ரோமர் 8 14 வசனத்தை, ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராயிருக்கிறார்கள். இப்போ தேவனுடைய ஆவியினே நடத்தப்பட கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். எந்த ஆவியினாலே? தேவ ஆவியினாலே இல்லையா. ஸ்தோத்திரம். மொதல் எப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சு இல்லையா? ரோமர் 8:5 அன்றியும் மாமிஸ்தின்படி நடக்கிறவர்கள் மாமிஸ்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ நம்ம மொதல் எப்படி நடந்தோம்? மாமிஸ்து சிந்தையில் மனசும் மாமிசும் விரும்புகிறத செய்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, தேவ ஆவியினாலும் நடத்தப்பட்டுக்கிட்டு வருகிறோம். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை இன்று வாசிக்கணும், இன்றைக்கு ஆராதனைக்கு போகணும், இன்றைக்கு சுவிசேஷ மக்களுக்கு சொல்லணும் இல்லையா. நம்ம தேவனுடைய ஆலயத்தை நம்ம கட்டி எழுப்பி அதை பிரதிஷ்டை பண்ணணும் இல்லையா. இன்றைக்கி உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் இல்லையா. இந்த ஆவியா, இந்த தேவ ஆவியில் நடத்தப்பட, தேவ ஆவியின் அல்லது ஆவியின் சிந்தியில் நடக்க கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மனுஷர்கள் அப்படி இல்லை, ஏசு அறியாத மக்கள் மனசும் மாமிசும் விரும்புகிறத என்ன செய்கிறான், செய்கிறான். குடிக்கணும் இன்னைக்கு, வெறிக்கணும் இன்னைக்கு, அவன் அப்படி நினச்சி அதை சிந்திச்சு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு மந்திரம் பண்ணணும், சூனியம் பண்ணணும், இன்னைக்கு வெட்டணும், குத்தணும், கொலை பண்ணணும், திருடணும், போய் பேசணும் இல்லையா. இன்னைக்கு நிறையா கலப்பட பொருளெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் விற்று நிறைய பணத்தை என்ன செய்யணும், சம்பாதிக்கணும், ஊழல் பண்ணணும் இன்றைக்கு இல்லையா. அப்படி பெரிய மனுஷனாக மாறணும், அதுக்கு என்னெல்லாம் அவனால் செய்ய முடியுமோ அப்படிலாம் அவன் செய்து என்ன செய்கிறான், தன் வாழ்க்கையில் அப்படிலாம் அவன் தன்னை நடத்திக்கிட்டு இருக்கிறான், அவன் தன்னை நடத்திக்கிட்டு இருக்கிறான். அவனை நம்மளை நடத்துகிறவர் ஆண்டவர். தேவ ஆவியினாலே நம்ம நடத்தப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, 8 ரோமர் 8 முதல் வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டலாக இருந்து அப்படின்னு இருக்குது. ஆவியின்படி மாமிஸ்து மடபாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கணி தீர்ப்பு இல்லை. இப்போ நம்ம தேவ ஆவியில் நடத்தப்படுகிறதுனால நமக்கு என்ன இல்லை, ஆக்கணி தீர்ப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால தான் இயேசைய திருக்கசுபத்தில் வாசித்தோம், கர்த்தர் நித்தமும் முன்னை நடத்தி அப்படின்னு இருக்குது இல்லையா. எப்படியெல்லாம் நடத்துவார்? வனாந்தரத்தில் நடத்துவார், அப்புறம் சமாதானத்தின் வழியில் நடத்துவார், அப்புறம் சத்தியத்தின் பாதையில் நடத்துவார், அப்புறம் ஆவியிலே தினந்தோறும் நடத்தப்பட உதவி செய்வார். அப்போ இன்றைக்கு நம்ம அதிகாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். எப்படி வந்தோம்? ஆவியிலே ஏவப்பட்டு நடத்தப்பட்டு இன்றைக்கி போகணும், ஜபிக்கணும், உட்காந்து வசனத்தை தியானிக்கணும் அப்படின்னு ஆவியானவர் நம்மளை கொண்டாந்துருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வசனம் இன்றைக்கு காலையிலே நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஆமென். எலும்பி நின்று நம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரய்யா. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான பகல் நேரத்துக்காய் துதிக்கிறோம். நீர் எங்களை நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. தகப்பனே, வனாந்தரத்தில் இந்த ஜனங்கள் நடத்தினது போல ஆகாரத்தை கொடுத்து இயேசுப்பா ஸ்தோத்திர ஐயா. ஹல்லேலூயா. பாதுகாப்பை கொடுத்து தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. தடைகளை தகர்த்து அந்த மக்களுக்கு ஒரு குறைவில்லாதபடி நடத்தின எங்கள் தேவன், இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ஐயா. பாதுகாப்பை கொடுத்து தடைகளை தகர்த்து எங்களை நீர் கரடுமுரடான சூழ்நிலை மேலும்
நீர் எங்களை அற்புதமாய் நடத்த கொண்டு வருகிற தயவுக்காய் நன்றி. இந்த மாதங்களிலேயும் கர்த்தர் எங்களை அருமையான பாதையிலே, நேர்மையான பாதையிலே, உத்தமமான அந்த பாதையிலே நடக்க கர்த்தர்களுக்கு நீர் அனுகிரகம் பண்ணும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். அன்றைக்கு பகலிலே மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு நடத்தினவர், தகப்பனை பாதுகாப்பை தந்து நடத்தினவர், சம்பூர்ணமாய் திருப்திய ஆகாரத்தை தந்து அவர் நடத்தின தேவன். என்றைக்கும் எங்கள் ஜனத்தை, ஆண்டவரே, சபையை, மக்களை, சுபாசிகளில் அப்படி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ஐயா, சமாதானத்தின் பாதையிலே ஐயா நடப்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஸ்தோத்திர ஐயா, நீர் எங்களை போய் அந்த வழியிலே கற்று நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் முன்னோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தரபடி எங்களுக்கு நீர் உதவி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. சகல சத்தியத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, நீர் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. சகல சத்தியத்திற்குள்ளும் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. அதை கற்றுக்கொள்ள ஆண்டவர் அதை நடப்பதற்கு எங்களை பலன் தரும்படியா ஜெபிக்கிறோம். தேவ ஆவியினாலே தொடர்ந்து நாங்கள் நடத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வையா. மனுஷும் மாமசும் விரும்புகிறதை அல்ல ஆண்டவரே, அதன் வழிகளில் அல்ல அப்பா. தேவ ஆவியில் நடத்தப்பட உதவி செய்வீராக. நீர் தந்த நல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஊழித்து சபையெல்லாம் கட்டி எழுப்ப ராஜா, ஆராதனை தொடர்ந்து நடைபெற வேண்டும். எல்லா விசுவாசிகளும் கரம் அமர்ந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திர ஐயா, ஹல்லேலூயா. ஊழியத்தை சபையிலே கர்த்தர் தொடர்ந்து கிரிய செய்வீராக. ஆலயம் கட்டப்பட பிரதிஷ்டப்பண்ண அனுகிரகம் பண்ணுவீராக. எல்லாருக்கும் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தேவன் தாரும். வருமானங்களை தாரும். சமாதானத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தாரும். பலனை தாரும். அடைக்கலமாய் கேடகமாய் இருப்பீராக. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகளும் நோய்களும் பலவீனங்களும் மறைந்து போகட்டும். எங்கள் தேசத்தில் ஆவியானவர் எடைபடுவீராக. எல்லா ஆண்டவரே ஜனத்தின் மேலும் உடைய மகிமை இறங்கட்டும். இருள் விலகட்டும். வியாதிகள் பலவீனங்கள் விலகட்டும். இந்த கொரோனா வியாதி விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால் தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பை தேவன் தாரும். தேசத்தில் ஆவியானவர் கிரிய செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா. கலக்கம் நீங்கட்டும். அழுகை, கண்ணீர், குக்குரல்கள், அகால மரணமெல்லாம் விலகட்டும் ஐயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும்படி ஆசீர்வாதம் இறங்குவதாக. பஞ்சம் விலகட்டும் ஐயா. ஸ்தோத்திரம். பொருளாதார வளர்ச்சி எங்கள் தேசத்திலே உண்டாக்கும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். ஜனங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. ஜனங்கள் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப ஞானசுவனம் பெற அபிஷேகம் பெற கிருப பண்ணுவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாட்டு போடும்போது நம் காணிக்கைகளை செலுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. இரணுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. இனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தரை செய்த சகல உபகாரங்களையும் மறவ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியனுடைய எண்ணெய்க்கும் என்னென்ன சகல பரிசுத்த அன்போடும் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்து வரைக்கும் மட்டும் எப்போதளித்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் சித்தம் என்னில் இருக்கும் வாழுவாமல் அதில் நடன்